நடையான் இது நடையான் ஒரு நாடகமன் வருஷத்துக்கு கூட்டாளிமா சினேகிதவாளி அவளை பாத்துட்டு போலான்னு வந்தம்மா. என்னம்மா பண்றது இவ்வளோ வெயில் அடிக்குதேம்மா, அதெல்லாம் வேணாம்மா. என் சினேகிதிய பாக்குறதே எனக்கு ஜூஸ் குடிச்ச மாதிரி வரம்மா. என்ன போதோ தெரியல. அந்த ஆட்டோக்கு பின்னாடி சரிம்மா. சாமி வெயில் இது அந்த மாதிரி வெயில் அடிக்குதே. இந்த வெயில் இருக்கிறா பார்த்து கொள்ள நாள் ஆகுது. இன்னைக்கு பார்க்கணும் அவளை. நாங்களாம் அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்தோம், இன்னைக்கு வந்து இங்கே நீ இருந்துட்டு நான் அங்கே இருக்கிறேன். ஆ எம்மா வெயிலான வெயில் அம்மா அப்படின்னா என்ன கூட்டு வந்து காமிக்கிறேன் நானு. தெரியாதா அதெல்லாம் பெரிய பெரிய கூட்டு ஆகி போச்சு. வாங்க ஆண்டி எப்படி வந்த இப்ப தாண்டி வந்தது கடையில கேட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ நான் என்னத்த சொல்றது, இது என்னடி இது? நீ வேற இங்க பாரு கைகாலெல்லாம் பாப்பா. பாஜி என்ன பொறிகள் வாங்கிட்டு வந்தியா? ஆமா உனக்கு பிடிக்கும்னு ரொம்ப வாங்கிட்டு வந்தேன். நீ மேல உட்காந்துக்கலாம். ஐயோ நீ வந்த நேரம் போய் பாத்தியா உட்காரு. நல்லா இருக்கு. குடு குடு குண்டு சரி பக்கத்தே கழிச்சு விடு. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே பார்த்தேன். என்னைய பிடிச்சது எனக்கு விடலையா இல்லை அவளை பிடிச்சது விடலையான்னு தெரியல. 20 வருஷம் கழிச்சு பார்க்க வந்திருக்கிறான். வரும்போது இந்த பாடாவதியை கூட கூட்டு வந்திருக்கிறாள். என்னம்மா சொல்லட்டும்? ஐயோ இது பாக்கி என்னடி இது பாக்கி, இது யாரு? அது என்னத்தடி நான் சொல்லட்டும்? லோனு சின்ன மருமவன். சின்ன மருமவன் எட்டி உதச்சுன்னா ஈர கொலைலாம் கலங்கி போயிடும். கொள்ள நாள் கழிச்சு கேளுடி பாக்கியம், கதையை கேளு தனப்பாக்கியம்.
என் மருமகம் இருக்கிறா பாரு சாந்தி. ஆமா தெரியுமில, அவளை தெரியுதா சொல்லு. அவளுக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லி லோன் கொடுக்க வந்தா. அன்னைக்கு வரும்போது பேர் என்னன்னு கேட்டதுக்கு நாகரிக மாலான்னு என்னை படாத பாடு படுத்திட்டாடி. அப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்கு என் தங்கச்சம் அவனுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கலாம், அவனுக்கு பொண்ணு பார்க்க போறாமல் சேயா வந்து ஆவாத விட்டு கூட்டிட்டு போய் இவ வீட்டுக்கு. இவ அம்மா பேரு கலாவாமா, இவ பேரு மாலாவாமா, இவ தங்கச்சி பேரு கொலாவாமா. என்னடி இது பேரு? எப்படி எந்த ஊர்ல உண்டா பேர? நீ எட்டைய நில்லுமா, புருவத்தை பாருடி. இந்த பழைய படத்துல எல்லாம் இந்த சிவாஜி கணேசன் வர மாட்டானுங்க, வேஷம் போட்டு விடுவாங்க பாரு. சாப்பிட்டீங்களா? தட்டுல போட்டு கொண்டு வரேன், இருங்க. என்னடி இது? எப்படி ஓடுறா பத்தியா? என்னடி பாக்கியம் இது? தட்டுல பிடிச்சி வரேன், எங்க ஓடிதா பாருடி. நீ எப்படி இருக்கறடி? நான் நல்லா இருக்கறேன் பாக்கியம். நீ என்ன பாருடி, ஊர் வாசல் ஊர் வாசல் போயிரணும். நாம சும்மா அங்க வந்து பேய் கணக்கு அலையாத. உங்களுக்கு போடி எவண்டி துணி தைக்கறங்க பாருடி. நைட்டியே போட்டுக்கா பாரு. இல்ல நைட்டிக்கு பேரு நாகரிக மாலா. என்ன கரக மாலாவோ? போய் தொலைந்து பொறியோட போய் பேருக்கு வந்துராதாமா அப்படின்னு சொல்லிச்சுடி. அப்புறம் வந்து கொள்ள நல்லா வரல, உடம்பு சரியாச்சு. நீ நல்லா இருக்கு பரவாயில்ல. பாக்கியம் மலையான மலை, மழை பெஞ்சதுதான் பேருக்கு மழை பெஞ்சது. வெயில் அந்த மாதிரி காட்டு பாத்தியா எப்படி இருக்கு? மண்டையெல்லாம் பொழக்குது வெயில். அங்க இறங்கி வரங்காட்டியும் ரெண்டு இடத்துல கேட்டேன். கடைசியில அந்த கடைக்காரம்மா தான் சொன்னாங்க, வண்டிக்கு அந்த ராணிமா கடையில கேட்டிருப்பேன். அவங்க சொன்னாங்க, இப்படி வந்துட்டு திரும்பறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சாக்கு. என்ன கொடூரமா இருக்குது, நரக வேதனை அனுபவம். இதுக்கு பேரு நாகரிகமாலா. நாகரிகமாலா நாகரிகமாலான்னு தலையில என்னடி ஒவட்ட வச்சுட்டு வந்துருக்க எல்லாத்தையும் தலையில என்னன்னு தெரியல. எதுக்குடி இப்படி அலையிற? உன் வீடு வாசல் எங்கடி? உன் வீடு வாசலுக்கு போடி. ஏன்டி இப்படி பண்ற எங்களை வந்து பாவாடை? ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டி நீங்க வந்துருக்குறீங்க. நீங்க சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே சாப்பிடுங்க. வந்தப்ப பேசி இதுல என்ன இருக்குதுடி பாக்கியா? ரொம்ப இருடி, கத்தாத. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறியாமா, பேசிக்கிட்டே சாப்பிடணுமாமா. அவள் போய் நம்ம பேசிக்கிட்டே இதை சாப்பிட்றான். அவள் சாப்பிட்டுட்டு நாளைக்கு இருக்க மாட்டாள், அடுக்குது கடைசி நாளாக அட்டுக்குதுமா. இனியோட அவளுக்கு தெரிஞ்சிருச்சு அடுக்கு இருக்க மாட்டாள் அப்படின்ட்டு. அதனால தான் எல்லாத்தையும் நீங்கள் போய் இருக்கலாம். எப்படி ஏன் சீனேதக்காரி எனக்கு வாங்கிட்டு வந்ததை? எனக்கு ஒரு எண்ணி பார்த்தா 11 பொரியை கொடுத்துப்பட்டு ஒரு மரக்கா படியில் போருமா? கிடையாதுரா, என்னோட அடுத்தையும் மரக்கா பொரிய போடுறாங்க பாருமா. அந்த உலகத்தில் உண்டாமல் எங்கேயாச்சும் இப்படி தான் உண்டா? ஒரு வீட்டை நிம்மதியே உட்க விடுறதுமா? நம்ம வீடு தேடி வந்துடுதுமா வம்பு? இந்த கிரகத்தெல்லாம் ஆறு கூப்பிட்டா இல்லை ஆயுஷ் அவளுக்கு இன்னையோட முடிஞ்சு போதும். அவளுக்கு தெரிஞ்சு போச்சா இருக்குது? இதை திருப்பிட்டு இருக்க மாட்டாளா இருக்குதுமா? தட்டு நிலை இப்போ நெஞ்சடிச்சு செத்து பேராதுறீங்க, வாடிங்க. கேவலப்படுத்திட்டு எல்லாத்துக்கு முன்னாடியும் பொறி கேட்க மாட்டேன் வா. பொறி தான் உனக்கு கடைசி தின்னுக்க. இங்கே வா, நம்ம கூட அப்புறம் பேசலாம். தனப்பாக்கியா என்ன இது? என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை. பாக்கியம் இங்க வந்துச்சு வா. சின்ன வெங்காயம் என்ன சொல்ற? சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூவு, வெந்தய பாக்கெட் பாரு. வெந்தயம் முழுசா இருக்குது. ஆமா முழுசா தான் இருக்குது. வேப்பலை இங்கிட்டு பாரு, கருவேப்பிலை, செம்பருத்தி தலை. ஏண்டி புருவத்தை உனக்காக வந்தேனே? நீ அதுக்காண்டி வரல, நான் செத்துட்டேன்னா பார்க்க வந்திருக்கேன். உலகத்துல இப்படி ஒரு புருவத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. நாங்களும் எப்படி எப்படியோ புருவம்லாம் எடுத்தோம், ஆனா வந்து இந்த புருவத்தை நான் பார்க்க முடியல. யமதர்மரையே மிஞ்சிட்டேன், மேக்கப் போட்டுதான். இதெல்லாம் எதுக்கு இப்படி வச்சுட்டு வந்திருக்கிற? அதாவது ஆண்டி குடு, நான் பேசுறேன். இது எதுக்கு இப்படி வச்சிருக்கற? அது முடி வளர்த்துக்கு ஆண்டி, அது போட்டு அது வச்சோம்னா வந்துடும். நீங்களாம் அரைச்சி தேப்பீங்க, அது தப்பு. இப்படி உசுரோட வச்சாத்தான் அது வளரும். உசுரோட வச்சா வளர்ந்துருமா? தனப்பாக்கியம் எந்த ஊர்ல உண்டு? ஏண்டி செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அந்த கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வேப்பந்தலை, இந்த வெந்தயம், இதெல்லாம் ஊற வச்சு பிடிச்சவளே பேசிக்கிட்டு நடக்கிறாங்க.
என்னடி இதெல்லாம் அரைச்சு தலை குளிச்சு நம்ம பார்த்துருக்கோம், இந்த அநியாயம் எங்கேயாவது உண்டாடி பச்சையா தலைவிட்டு என்னடி எறும்புலாம் ஏறுதுடி, செம்பருத்தி போட்டு இருக்கிற எறும்புலாம் தலையில ஏறுதுடி, அது வந்து பேனு கடிக்காம இருக்கிறதுக்கு எறும்பு விட்டுருக்கு நாடு, எறும்ப விட்டுருக்குறியா? ஆமா பேனு கடிக்கும் இல்லையா, அதனால ஆண்டி உள்ள விட்டுருக்குற. தனபாக்கியம் 20 வருஷம் கழிச்சு வந்து என்னை பாக்குறதுக்கு இந்த தும்ப பேரளவுல என்னால இங்க இங்கேயே தாங்க முடியாது, வழி தெரியாம இருந்தாங்க ஆண்டி, நான் தான் கூட்டு வந்தேன், நீ போய் நடந்து வந்து வழி தெரியாம என்ன தடுமாறிட்டு வந்தா, நீ போய் தகவல் பல மாதிரி போட்டு இப்படி அம்புக்குறி போட்டியா பாக்கெட் அமௌண்ட்டுக்கு இப்படிதான் போகணும்னு ஏன்டி எனக்கு வாங்கிட்டு வந்த ஒரு பொரிய இப்படி போட்டு. என்ன உலக அதிசயம் அதெல்லாம் வழக்கம் போல அவன செய்வான். நீ பாத்த இல்ல, நீ பாத்த இல்லன்ற, நீ பாத்தன்றல்ல, தண்ணியா இது என்னடி பாக்கியா? ஏய் என்ன இங்க ஒரு கதை தானே பேசி பண்ணி மட்டுவாங்காட்டி இந்த ராகு காலம் இப்படி உட்காரு, கையில வாங்கி குடி, ஒரு கிலோ பொறி திண்டியா கொஞ்சம் சாப்பிட்டு வந்து தண்ணி குடிச்சு போட்டு சாப்பிடு, உட்காந்து குடிச்சு சிநேகிதிக்கு நான் வாங்கிட்டு வந்த பூரி எல்லாத்தையும் அந்த குரங்கு பொம்மை என்ன வள கண்ணாடி சார் அது எடுக்கிற பாத்தியா? ஐயா ஒரு கேப்பார் இல்லாம பெத்து வளர்த்துருக்கிறாங்கம்மா, எங்கயும் மண்டபத்தில் அலைஞ்சிருப்பாரு நீ சோறு தண்ணி இல்லாம, நிம்மதியை கெடுத்துட்டாரு செத்த நேரத்துல. தனபாக்கியா கம்ளரு பாக்கியா வாங்க வா, உன்னை வந்து நான் பார்க்க வந்ததுக்கு எம்மா 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 நெஞ்சே வலிக்குதம்மா. இப்படி தாண்டி தானே பாக்கியம் நான் பாட்டுக்கு படுத்திருப்பேன், நெஞ்சு எப்படி வலிக்குது பாத்தியா? எங்கேயாவது எனக்காக இருவாறு வெந்தயத்தை ஊற போட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி தடவி குடிச்சு பார்த்துருக்குற முடி வளர பச்சையா தலையில வச்சுட்டு உசுரோட அலையலாடி அத்தனையும். அதுதான் கேட்டா எறும்பெல்லாம் பேனெல்லாம் செத்து போயிருங்கிறாளே எறும்பை, செம்பருத்தி போல அவ்வளவு எறும்பு வைக்குதுன்னா எறும்பெல்லாம் பேனு சாப்பிட்டோம்னு உள்ள விட்டுருக்கிறாளாமா. தனப்பாக்கின்னு என்ன வேணான்னு நினைச்சுக்கோ, நான் சும்மா இருந்தாலும் எனக்கு ஊடு தேடி வருதுடி. இவளெல்லாம் பாரு ஒன்னும் என்ன செத்த நேரம் பேச விட்டாளா? எங்க என்னத்த பேசுறதுன்னே தெரியல, பார்க்க வந்ததுல இருந்து இப்ப எனக்கு ஒரு மாதிரி, இவளுக்கு யாரு அலங்காரம் பண்ணி விடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுடி. நானும் பார்த்த சாமி இப்படி அக்குறம் எங்கேயுமே பார்த்தது, இவளுக்கு பேர் வச்ச வாத்தால பாக்கி பாத்து ஓடுவா அப்படியே உன்னை பார்த்துட்டு அக்கமா பேசாரு பாடியே கோயிலுக்கு போலாம் உழுது போட போயிருக்கான்.
பேரன் நல்லா இருக்கிறானா? அவன் நல்லா இருக்கிறான். புள்ள மவன் மாமன் தான் இருக்கிறான். இந்த வானத்துக்கு பூமிக்கு அத்த தண்டி வளர்த்தியா இருப்பான். பார்த்தது இல்லையா மாமன்? பார்த்துருக்கிறேன். ஆமா, எப்படி இருக்கிறான் என்னக்கா இந்த இடத்துல கேட்கறது இல்லையா? கேட்கணும் தான். அவன் கூட தண்டி இப்ப இந்த வந்தா பாரு நாகரிகமாலான்ட்டு அவனை கூட்டிட்டு போய் ஒரு மோட்டர் ரூம்ல உட்கார கணக்கு அதுல உட்காந்து அங்க பேசிக்கிட்டு என்னத்த தான் நான் சொல்லட்டும். அங்க போய் உள்ள உட்காந்துக்கிட்டு பார்த்தா தண்டி சடைய வெளியே போட்டுட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். நல்ல வேலைடா நான் வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு வெளியில நான் கடக்கறேன்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கு சடையத்துக்கு போட்டுட்டு வெளியில யாருக்கும் தெரியாதுங்கிறான். என்னத்த கேப்ப புடிச்சு கண்டுபிடிச்சி என் மருமகிட்ட வந்து சொல்லி எதுக்கிட்டு அவங்க கூட பேசிருக்கா என்னடி கேட்க மாட்டேன்ட்டு கேட்டா சொல்றா பர்சனல் லோனாமா அப்படின்னா தனிப்பட்ட முறையா கொடுக்கறதாமா அதனால அங்க போனாலும் கூட்டிட்டு எங்க உண்டு டி பர்சனல் லோனா தனி ரூம்ல தம்பி பேசுவாங்களா? அதுக்கு தான் பர்சனல் அட்ராக்கு. அதாண்டி பாக்கியன்னு அவன் அப்ப கேட்ட உடனேயே பாக்கியம் ஆண்டியா ஐயோ எனக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு ஆண்டிங்கும் போது வார்த்தைங்கிற அழுத்தி சொல்றா சின்ன போலாமா எனக்கு மருமவ மருமவளே மருமவ அவத்தான் பெரிய மருமவளா இருக்கா உனக்கு. பழைய படமெல்லாம் போய் பேய் படத்துல பாக்கும்போது இப்படிதான் வேஷம் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. என்னவோ மாலா அவளை எல்லாம் என்ன ரூபத்துல பெத்தாளுங்களோ அவ இவளே எப்படி இருக்கிறாடி அவ அம்மா எப்படி இருப்பா அதான் தெரியல. பேரு கலாவாமா அவ பேரு மாலாவாமா அவ தங்கச்சி பேரு கொலாவாமா என்ன கழிச்சு சினேதகாரி வந்திருக்கிறாம்மா. சத்த நேரம் பேசலான்னு பேசினா கூட ஒவ்வொட்ட நமக்கு வந்து எங்கிட்டாவது வம்ப கொண்டாந்து இழுத்து இழுத்து விட்டு போயிடறாங்க வீட்டுல சரிங்களா. வந்திருக்கா என் பேர் பாக்கியோ பேர் தன பாக்கியோ நல்லவம்மா அதெல்லாம் வந்து எந்த தப்பு தரவில்லை எதுவும் சொல்ல முடியாது. அவ பாட்டுக்கு இருப்பா ஆறு வீட்டுக்கும் ஐம்பது ஐம்பது போக மாட்டான். என்ன ஒரு வீட்டு நெருப்பு எடுத்து பத்து வீட்டுக்கு வச்சுட்டு நான் இல்லைன்னு உரியா சின்ன பிள்ளைல அது இப்பெல்லாம் கிடையாது. ஏன் இப்பெல்லாம் அப்படி பேசுறீ யாத்தியம்? யார்ட்டையுமே பேசுறது இல்லம்மா பாக்கியம். அதெல்லாம் வேணாம் ஒரு வயசு தான்டி எதுவுமே ஒரு வயசு தான். ஆனா சாப்பாடுலாம் ஆக்குவா வீட்டுல சாப்பாடு ஆக்குவா நான் எல்லா வேலையும் செய்வேன். அந்த சின்ன வயசுல கூட அந்த வேலை வந்தது பாக்கியும் ஒன்னால தான் பாக்கியம். ஆமா ஒன்னா ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கும் போது வாங்கிட்டு அப்படி எனக்கு கொஞ்சம் ஒட்டிக்குச்சு. ஆமா என்ன வேலை? இந்த கோலகம் விட்டுறது சங்கலி தொடுறது இங்கலி தொடுறது சண்டை இருக்கிறதுலாம் வாங்கத்தான் நீ கத்துக்கிட்ட? நான் வாங்கிட்டு இருந்தா கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தானே இதெல்லாம் தப்புன்னு நான் விட்டுட்டேன். ஆமா நல்ல பிள்ளை அதெல்லாம் தப்பு தரவெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஏண்டி தானே பாக்கியம் என்னடி புழு விட்டுதா அந்த கருவேப்பிலை எல்லாம்? ஆமாடி எங்க பாரு புழு தான் இருக்குது. என்னடி தலை தானா கொட்டுதெல்லாம் இங்க பாரு தலை தானா கொட்டுது. யாரா உருவி இருக்கிறாங்க? உருவலடி புழு வெட்டுதான். புழு வெட்டுதான். ஆமா இந்த பாரு தலையை பார்த்தாவே தெரியலையா? தெரியுது தெரியுது தெரியுது. இங்க பாருடி அதான் புழு வெட்டுதான். புழு வெட்டு இந்த பாரு தெரியுதா? தெரியுது தெரியுது. இந்த பாருடி இது பூச்சா என்னடி பாருடி தலைய அப்படி இந்த பாரு கீழே பாரு இந்த தானே பாக்கியம் இது என்ன பூச்சா என்ன தலை வாட்டம் கொடுத்துருக்கு? தலை வாட்டம் அவ்வளோதான். வெயில் இவ்வளோ வெயில் அது வாட்டம் கொடுக்காத அது சொல்லு மனசரே வாடி நான் சொல்லுல புழுவு கருவேப்பிலையில் போய் நின்று எவ்வளோ வியாபாரம்மா எவ்வளவு குழம்புக்கு கருவேப்பிலை கொண்டு போறேன்னு சொல்லி இதை கொண்டு போய் தாளிச்சிருந்தாலும் எனக்கு நல்லா இருந்திருக்கு ஓட்டுல. அதுதான் பார்த்து சமைக்க முடியாது செஞ்சாலும் பொண்ணுக்கு பத்து தடவை பார்த்து பார்த்து இந்த வெட்டி விடலாம்னு இருக்கி தானே பாக்கியம் போகும்போது கொண்டு போறியா வெட்டி தர கொஞ்சம் தலை வச்சு கொண்டு போறேன். இருக்குடி அங்க இருக்குது வீட்டுல வீட்டுல இருக்கு வச்சிருக்கேன். எந்த ஊர்லயுமே அப்படி பார்த்துருக்க முடியாது. பார்த்துருக்கேன். எப்படி பழம் பாரு மூலிகையா வச்சு வளர்த்துருக்குற. ஆமா இது எல்லாமே சுத்தி சுத்தி மூலிகை தாண்டி அங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூவு இந்த மல்லிப்பூ செடி கருவேப்பிலை இருக்குது. இங்க பாரு தானே பாக்கியம் எங்கிட்ட இப்படி பழத்தை பாத்துருக்கியா போய் எந்த ஊர்லயாவது இல்ல இப்படி தலையை பாத்துருக்கு பெருசாவும் இருக்குது. பாக்கியம் என்ன போடுற? அது எல்லாம் தாண்டி உரங்குறோம் எல்லாம் எல்லா உரமும் வாங்கி போடுவேன் மரமா போடுவேன். இங்க பாரு நல்லா இருக்கு அந்த பழத்தை பாரு இங்கிட்டு வாடியே அந்த மூணு பழத்தை பாரு நல்லா கைய வச்சு பாரு அப்படி பாரு அதெல்லாம் குத்த போகுதா அதனால லைட்டா தான் குத்துவோம். நல்லா இருக்குது பருத்தோ சோட்ல எப்படி இருக்கு பாத்தியா? ஆறு வட்டமே இப்படி பாத்துக்க முடியாது. பாத்துக்க முடியாது. தன பாக்கிய தோட்ல தான் இப்படி இருக்குது. பாக்கி முடி ஓம்பே தாண்டி தன பாக்கிய மானங்கட்டவளை மாத்தி சொல்றேன். இது பாரு பூவெல்லாம் பாரு எப்படி எப்படி பூ பூக்குது பாத்தியா? ஆமா அம்புட்டு செம்பருத்தி அங்கிட்ட ஒவ்வொட்ட பூத்து கிடக்கு செம்பருத்தி எல்லாம். ஆமா எங்கேயும் நீங்க பாத்துக்க முடியாது. யாரும் கேட்டு பாரு. ஆமா பாக்கியம் நல்ல நிழலுக்கு இங்க வருவாது இல்லையே. நிழல் இல்லையே. ஆமா நிழல்ல வந்து உட்காந்து பேச பாரு மாங்கன்னு இது வந்து சீதாப்பழம் வச்சோம் பழம் சாப்பிட்டு பார்த்தோம்னாலும் இங்க இருக்கு இத்த தண்டி பழம் பழத்தை ஒரு பழத்தை எடுத்து தின்னும் பாருடி
பதினஞ்சு நாள் கெட்டு போன குழம்பு எப்படி வாடை அடிக்கும் அந்த மாதிரி ஒரு வாடை. ஆமா தீங்கடி அந்த செம்மத்துக்கு ஆவாதுன்னு தான் இதை வெட்டி விட்டுட்டு பாருங்க மாங்கல்னு தனித்தனியா இருக்குது பாரு நல்லா அரைக்கி விடு பாக்கியம் மாமரம் நல்லா நல்லா நல்ல பழம் கொடுக்கும் அதை தா வெட்டி விட்டு அந்த பக்கம் நெல்லிக்காய் மரம் இருக்குது என்னவோ போடி என்ன இப்போ சாப்பாடு செய்யுமா வேணாம் பாக்கியம் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் பாக்கியம் ஊருக்கு எப்போ போற போகிறேன் சாயங்காலமாக போகலான் இருக்கிறேன் சாயந்தரம் என்ன பண்ணுற இப்போ நான் வெளியில் போக முடியும் இப்போ போகிறதுனா இப்போ போ இல்லை ரெண்டு நாள் கழிச்சு கூட போ ரெண்டு நாள் கழிச்சா ஆமாம் ரெண்டு நாள் எங்கேயாவது ரோட்டில் கிட்ட படுத்து இருந்து அப்புறமா வந்தீங்கன்னு வச்சுக்கேன் ஆமாம் ஊட்ட நான் பூட்டிட்டு போயிருந்தேன் ஊட்டிட்டு ஏண்டி நான் ஒரு சிநேகித கறி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன் ஊட்ட போட்டுட்டு போகிறேங்கிற நம்ப கூடாது ஏமா நான் வெளியே போகிற மாதிரி என் மாவில் என் மருமகளும் எல்லாத்தையும் வெளியே தள்ளி தான் போவேன் நான் பூட்டிட்டு தான் போகிறேன் என்னை பற்றி உனக்கு தெரியும்லடி தெரியும் ஆமாம் ரெண்டு நாள் மாதிரி மாறி இருப்பேன்னு நினச்சேன் மாறதுக்கு என்ன இருக்குது மாறுறதுக்கு என்னைக்கு மனசுல படுத்தும் ஒரே மாதிரியே இருக்கணும் நான் என்னங்க தெரியுமா ரெண்டு நாளைக்கு ஒன்று ரோட்டில் படுத்துக்கடை இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கா இல்லாட்டி ஒரு கோயில் குளத்தில் போய் படுத்து தூங்கிட்டு கூட ரெண்டு நாள் கழிச்சு வாடி ஏதாவது சாப்பாடு செஞ்சுருக்க சாம்பார் இருக்கு மாதிரி சரி சரி நான் அப்படி பண்ணாரி போயிட்டு அந்த ஆத்தால பார்த்துட்டு நாங்கள் இருந்து ரெண்டு நாள் கழிச்சு தான் வரேன் ஆமாம் போயிட்டு வா சரி வரேன் பாக்கியா போயிட்டு வா போயிட்டு வாடியே சாப்பிடாம போறியாடியே போதும் போதும் நீ சாப்பாடு கொடுத்துரு ஏன்டி இங்கே வந்துட்டு ஒரு சினேகாரி வீட்டுக்கு வந்துட்டு போய் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போகிறேங்கடி வாடி ஒரு ரூபா சாப்பிட்டு கூட போடி பாக்கியம் நாளைக்கு அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே போனால் வந்தோம் ஜோர் போடலன்னு சொல்லக்கூடாது என்னையே உன்னை நான் சொல்ல மாட்டேன் பாக்கியம் உன்னை எனக்கு தெரியும் நம்ம என்ன இப்போ தான் பழகிறம்மா 20 வருஷத்து பழக்கம் உனக்கு தெரியாது எனக்கு சரி உடம்பு பார்த்துக்க என்ன வந்த மருமகளை கேட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தியா ஒன்று போகிற மருந்து இப்பயே போயிரு ஊருக்கு போகிறோன்னா போ இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போனால் இங்கே இருக்க முடியாது எங்கே ரோட்டில் கிட்டே படுத்துக்கிறது கூட வாடி சாம்பாருங்க பாரு சின்ன வெங்காயம் போட்டு பருப்பு மட்டும் போட்டு சீரகம் போட்டு மிளகு போட்டு ரெண்டு பூண்டு போட்டு வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு வச்சேன்னு வச்சுக்க தண்ணி மாதிரி அப்படி சடச்சடச்சு இருக்கும் சாம்பார் நீ வைக்கிற சாம்பாரை விட அந்த பண்ணாரியத்தா கோயிலில் வைக்கிற சாம்பார் அப்படி இருக்கும் நான் ரெண்டு நாளைக்கு அங்கேயே படுத்துருந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு சரி இப்போ போ நான் போயிட்டு வரேன் பசு காசு இந்த மாதிரி ஏன் ஏன்ட்டு இருக்குது நீ பாக்கியா வேணா சொல்லிட்டு வேணாம் 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 பார்த்து கேட்குற ஏன் தானே கேட்குற சின்ன கறிட்ட வேணா வாங்கிட்டு போ வேணாம் பாக்கியா அப்படி சொல்லாத இருடி ஆட்டு இப்படி வெக்கப்படுறேன் போய் நம்ம தாயா பிள்ளைய பழகி இருடி இங்கிட்டு திரும்பிக்கிறேன் ஐயோ காசு வச்சு மறந்துட்டு பீரோ சாவி தான் பீரோ தான் வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் சரி பாக்கியா நீ போயிட்டு வரேன் ஆமாம் நடந்து கூட போயிட்டு போ இங்கே பாத்தியா பசு காசுல இருக்கும் நடந்து கூட போயிட்டு வா சாமி நல்ல வரம் கொடுக்கும் ஆமாம் போயிட்டு வா சரி வரேன் பாக்கியா உனக்கு வரம் கேட்கறேன் அப்பட்ட நல்லவளுக்கு வர நான் கண்டிப்பா அந்த பண்ணாரத்தா கோயில போய் உக்காந்து வரம் கேக்குறேன் வந்துட்டா ஆட்டிக்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கா பாரு ஒரு திம்பண்டம் திங்கறதுக்கு இவளுக்குலாம் ஒரு மிச்சர் கிடைக்காது 10 ரூபாய்க்கு இந்த பொரிய வாங்கிட்டு இதுல அந்தாலும் 20 வருஷம் கழிச்சு இவளுக்கு இது கூப்பிட்டு வீட்டுல சோறு போடணும் அதனால தான் பத்தி விட்டேன் போன்ட்டு என்ன நான் இவளுக்கு லேஸ் போட்டவளா நான் வந்திருக்கிறான்